ஆல் இன்னைக்கு நாம டிஸ்டன்ஸ் வித் மீ ஒரு 12th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் போன எபிசோடோட எண்டிங்கில் ஹீரோயினை வந்து அந்த ஃபார்ம் ஓனர் உள்ளே தள்ளி விட்டுருப்பாங்க அந்த பெரிய கோழிக்குள்ளே. ஸோ அதனால் ஹீரோயின் மயக்கமாய் கிடக்கிறாங்க. ஹீரோ வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் ஆனால் அவங்களால எடுக்க முடியல. இதோடு தான் போன எபிசோடோட எண்டிங்கை முடிச்சிருப்பாங்க. வாங்க இன்றைக்கான எபிசோடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ உடன்பிறவர்களே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங்குவேஜ் ஆஃபர். நான் உங்கள் ஈவி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஃபார்ம் ஓனர் ஹீரோயினை பார்த்து நான் உனக்கு அப்பயே சொன்னேன் என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட டேட்டிங் வான்னு சொன்னேன், பட் ஆனால் நீ எதையுமே கேட்காம வந்து அவன் கூட போயிட்டுருக்க, நான் அப்போ என்ன இழிச்சவாயா, நீ இப்படியே கெட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் மயங்கியிருக்கான்னு தெரியாமலே ஹீரோ பாவம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணாலும் ஹீரோயின் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்னதான் ரீசன் தெரியாமல் ரொம்பவே வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிற காங்க கிட்ட எங்கே ஹீரோயின் போயிருக்கா, அவள் வந்து என்ன ரீசனால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் வந்து ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் அங்கே போயிருக்கா அப்படின்னு அந்த இடத்தோட பேரை சொல்லிடுவாங்க. ஸோ ஹீரோவும் வேக வேகமாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. போகிற வழியெல்லாம் ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பட் ஆனால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. ஹீரோவா சம பரபரப்பா எங்க தான் இருக்காளோ, கால் கூட அட்டன் பண்ணிக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாவே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினோட இருக்கிற அந்த ஃபார்ம் ஓனரை காட்டுறாங்க. அவங்க ஹீரோயின் படுத்துட்டு இருக்கிறது தெரிஞ்சுமே அவங்களுக்கு வந்து சமாதானம் கட்டணும் அப்படின்னு மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இவ செத்துடணும், இவ எனக்கு கிடைக்கல, இல்லை யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலே ஹீரோ வந்து சரி ஓகே இவனுக்கு கால் பண்ணி பார்ப்போம், மேபி இவன் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஃபார்ம் ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. ஃபார்ம் ஓனருக்கு கால் பண்ண உடனே என்ன எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க சார், என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு, என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது உன்னோட பொண்டாட்டியோட பாடி கிடச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் அதை நீ தான் கொண்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, எனக்கு தெரியும்டா, அதை பற்றி நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, இவளை பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி இவனுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவனோட பாடி கிடச்சிருச்சுன்னா நான் வந்து வேற ஒரு இடத்துல தானே புடச்சி வச்சேன், இவனுக்கு எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே இது வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, இப்போ வந்து இவ்வளோ நம்ம இங்கே விட்டுட்டு நாம் வந்து நம்மளோட வீட்டுக்கு போயிட்டு அது ஏதாவது நம்ம பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. மயக்கத்தில் இருக்கும் போதே நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஹீரோயினோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி, அந்த சின்ன பொண்ணை ஒரு பையன் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரான டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு தோணுவது. அந்த சின்ன பையன் உனக்கு பேர் இருக்கா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணா இல்லை இல்லை எனக்கெல்லாம் பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டிருக்க அந்த சின்ன பையனா எனக்கிட்ட இருக்கிற எல்லா சர்வெண்ட்டுக்கும் எனக்கும் என் அப்பா அம்மா எல்லாருக்குமே பேர் இருக்குது, உனக்கு மட்டும் பேர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பேரே இல்லை அப்படின்னு சொன்னோடனே பாஸ்ட் சின்ன வயசு ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், அதுதான் உன் பேர் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின்கா இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பேரும் வேணாம், நீ வந்து எனக்கு பேர் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பரான பேர் அந்த வயசு ஹீரோ வைக்கிறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெல் புக் வந்து ஒருத்தவங்க எழுதுனாங்க, அந்த ஸ்பெல் புக்கோட ஓனரோட பேரும் ஹீரோயினுக்கு இப்போ அந்த பையன் வைக்கிற பேரும் ஒன்றா தான் இருக்குது. மேபி ஹீரோயின் தான் அந்த ஸ்பெல் புக் எழுதியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, என்னன்னு தெரில, வர வர எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேரை சொல்லி இவன் கூப்பிட்டு கூப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணுக்காக சிரிப்பு வருது, பட் ஆனால் அதையெல்லாம் அடக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோயினுக்கு கண்ணை முழிக்கிறாங்க, என்னடா ரொம்ப தலைவலிக்கிட்டே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபோனை தேடுறாங்க, ஐயோ என் ஃபோன் எங்கே என் ஃபோன் எங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அவங்க ஃபோனை பார்த்த உடனே ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கால் அட்டன் பண்ணி ஆ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக ஹீரோ கேட்கும் போது நான் இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், இங்கே வந்து ஒரு குழிக்குள்ளே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்ல கேட்டோடனே எங்கே இருக்க எந்த இடம்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டுக்குலேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன், ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஃபோன் ஆஃப் ஆகிடுது. இதை பார்த்துட்டு ஹீரோவா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் கால் பண்ணாலும் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஹீரோயினை தேடி தேடி அந்த இடத்தையும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினை வந்து கை தூக்கி விடுறதுக்கு கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கா டக்குன்னு வேற ஒரு விஷுவல் வருது. பாஸ்ட்ல ஹீரோ ஹீரோயின் இதே மாதிரி ஒரு குகையில் இருக்கிற மாதிரி, ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி எல்லா விஷுவலும் வந்தோடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பட் ஆனால் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே வந்து அங்கே சீன் கட் ஆகுது. வீட்டுக்கு போயும் அதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, என்னதான் நடந்திருக்கும்,
எதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷுவல் வந்துச்சு? நான் வந்து ரொம்ப அடிப்பட்ட மாதிரியும் அவன் வந்து என்னை பார்த்து அழுந்துட்டு இருக்க மாதிரியும் எனக்கு ரீசன் என்ன ரீசனாக இருக்குமே எனக்கு தெரியலையே, என்ன தான் ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாக பொய்யானும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு குடுகுன்னு ஓடி போயிட்டு கதவை திறந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு காயெல்லாம் பரவாயில்லையா, உனக்கு காயெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னாச்சு, எதுக்காக நீ அந்த இடத்துக்கு போன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அங்கே வந்து ஏதோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, ஸோ அதனால தான் அந்த இடத்த போய் பார்க்க போனேன் சொல்கிறாங்க. ஹீரோ இதை கேட்ட உடனே என்னாச்சு, நீ எப்படி அந்த இடத்துல வந்து விழுந்த, யாராவது உன்னை தள்ளி விட்டாங்களா இல்லை நீயே வந்து விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ இதை கேட்ட உடனே இல்லை இல்லை நான் தான் விழுந்துட்டேன், என் கால் தவறி தான் நாங்கள் விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே நீ கால் தவறி தான் விழுந்தியா இல்லை வேற யாராவது தள்ளி விட்டாங்களா, மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் வந்து கான்ஃபிடென்ட்டாக, ஆமாம் என்ன யாரும் தள்ளி விடல நானே தான் விழுந்தேன்னு சொல்லிட்டு உண்மையை வந்து மறைக்கிறாங்க. எதுக்காக இவங்க இப்படி மறைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானுமே ஒரு கனவு கண்டேன், அதில் வந்து ஒரு அழகான பொண்ணு குட்டி பொண்ணு இருக்கிறா, அவன் கூட ஒரு அழகான குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே வேற என்ன கனவு கண்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து ஏதோ ஒரு ட்ரம்முக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன், நீ வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் கனவு கண்டேன், பார்த்தியா எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கா ஷாக் ஆகுது, பட் ஆனால் எதுவுமே வந்து காட்டிக்காமல் அமைதியாகவே இருக்காங்க. பார்த்தியா இந்த ட்ரீம் வந்து உனக்கு மட்டும்தான் வரும்னு நினச்சேன், எனக்குமே வருது, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ஏதோ ஒரு மாயாஜாலம் உலகத்தில் நான் இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் வந்து வேறு காஸ்டியூம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் அது தெரியுது, உண்மையாலுமே பாஸ்டில் நடந்த விஷயத்தை தான் நீ வந்து இப்போ பார்த்துட்ருக்க, இது வந்து கனவு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட எதுவுமே வந்து வெளிக்காட்டிக்காமல் அமைதியாகவே அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போதே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் மறுபடியுமே அந்த டாப்பிக்கை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. அப்போது இந்த டாப்பிக்கை பற்றிலாம் எதுவுமே பேசாத, உனக்கு வந்ததெல்லாம் ஜஸ்ட் கனவு தான், அந்த கனவை கனவோடையே நீ மறந்துடு, நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு, எதுவுமே வந்து யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு க்ரஷ் பையன் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தோடனே ஹீரோவோட காரை பார்த்த உடனே ஹீரோ வந்து இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டை எட்டி பார்த்தா அங்கே வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹீரோ உள்ளே தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த சைடு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே காட்டினா ஹீரோயின் நிம்மதியாக தூங்கிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து ஹீரோ வந்து நைஸாக கிளம்பிடுறாங்க. ஜே காங் அவங்களோட ஆஃபீஸில், இங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு ஃபோனை காட்டிகிட்டு இருக்காங்க. டேய் இங்கே பார்த்தீங்க பார்த்தீங்களா நான் சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணும். அப்போது அந்த பாடி கிடச்சது, அது மட்டும் இல்லாமல் மண்டையோடு கிடச்சதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு சஸ்பெக்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கார்டன் ஓனர் தான், நம்ம கார்டன் ஓனரோட ஒய்ஃபோட டெட் பாடியை தான் அங்கே எடுத்திருக்காங்க, அவங்களோட மண்டை ஓட்டு தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க தான் சஸ்பெக்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொன்ன விஷயங்கள் தான் இவங்களுக்கு தோணுது. ஏன்னா ஒரே நேரத்தில் தான் வந்து இந்த பார்க்கையும் கட்டியிருப்பாங்க, அதே நேரத்தில் அந்த ஒய்ஃபையும் வறந்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை இவங்க எல்லார்ட்டையும் சொன்ன உடனே நல்ல வேலைப்பா, இவங்ககிட்டருந்து நம்மளோட எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறோம், இவங்ககிட்ட நம்ம டச்சிலே இல்லை, ஸோ அதனால் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி ஓகே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சேஃப்டியாக இருங்க, கேர்ள்ஸ் எல்லாம் மொத்தமாக வந்து ஒன்றா போங்க, தனியாக போகாதீங்க, அது மட்டும் இல்லாமல் கார்டன் ஓனர் அதிகமாக மீட் பண்ணுற வேலை யாரையுமே வச்சுக்காதீங்க, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிற ஹீரோயினை பார்த்துறாங்க. காங் பார்த்த உடனே, ஆமாம் ஹீரோயின் நேற்று எங்கே போயிட்ட, உன்னை வந்துட்டு ஹீரோ தேடிட்டு இருந்தானே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினா, அஜிஜோ என்ன சொல்கிறதுனே தெரியலையே, ஆ நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொலிகெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னடி உன் ஹீரோ இப்படி சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும், ஐயோ என்னட்லாம் பார்க்குறத பார்த்தா நம்மளை அவ்வளோதான் சாவடிச்சிருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு வேலை இருக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நைஸாக நழுவிடுறாங்க. ஹீரோயின் வேறு ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் என்னடா கால் நல்லா இருந்துச்சு, நாம் வலிக்கு விழுறதுக்கு சான்ஸே இல்லை, அந்த இடத்த நம்ம நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம், யார் நம்மளை பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருப்பாங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு யோசிக்க வருது, நம்ம வந்து அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற ஏதாவது சிசிடிவி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கன்ஃபார்மாக அந்த சிசிடிவி கேமராவை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு கால் வருது, அந்த காலில் யாருன்னு பார்த்தா நம்ம க்ரஷ் பையன் தான். க்ரஷ் பையன் கால் பண்ணோடனே ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி என்ன என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் வந்து ஒரு வேலை விஷயமாக வெளியே வந்திருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உன் பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போய் சப்வேல உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆமாம் ஹீரோ வந்து என்ன சிசிடிவி கேமராலாம் வந்து ரெடி பண்ண சொன்னான், அப்போது என்ன ஆச்சு உனக்கு, நேற்றும் ரொம்ப
நேரம் வந்து உன் கூட தான் வந்திருக்கான், என்ன ப்ராப்ளம் உனக்கு, வேறு ஏதாவது என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன ஒழுங்காகவே பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்னோட காயத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் போது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே இருக்காங்க. நீ வந்து ஹீரோக்கிட்ட ஒழுங்காக பேசிகிட்டு இருக்க, பட் ஆனால் என்கிட்ட என்ன ரீசன்னு சொல்ல மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் என்ன ரீசன் ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொதல் டைமாக இவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆல்ரெடி இவங்க குடிச்சிட்டு என் பேரை சொல்லியெல்லாம் நீ கூப்பிட மாட்டேங்கிற, பட் ஆனால் ஹீரோவோட பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டோன்னே இப்போ எனக்கு செம ஹாப்பி. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு அவங்க போன வழியில் ஏதாவது ஒரு கேமரா இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஓனராக ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கு அவங்களா இது என்னது இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய பேர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஆமாம் எனக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நானே சொல்கிறேன் யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு, ரொம்ப டாலாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படியே தான் இருப்பாங்க, உனக்கு தெரிஞ்சவங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும் போது இவங்க பின்னாடியே அந்த ஃபார்ம் ஓனர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் இவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்மளுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும், ஏ அவன் என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலடி, நீ அங்கே போகாதா போகாதன்னு. பட் ஆனால் ஹீரோயின் ஹாயாக போயிட்டு அந்த இடத்துலலாம் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ ஹீரோயின் பின்னாடி யாரோ வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஹீரோயின் ஓ நீயும் அந்த சிசிடிவி கேமராவை பார்த்துட்டியா, நீயும் வந்து இதை பார்த்துட்டு தான் அவனை திட்டலான்னு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சிசிடிவி கேமரா என்ன பார்த்தியா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோக்கு வந்து விஷயமே புரிய வருது. ஓ இவன் தான் உன்னை தள்ளி விட்டானா, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினை கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை கத்த ஆரம்பித்த உடனே எதுக்கு நீ இந்த மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோயின் கேட்ட உடனே ஆமாம் இந்த மாதிரி தானே கப்பல்ஸ் எல்லாம் சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி தானே ஈச் அதர் கேர் பண்ணிக்குவாங்க, நீ வந்து யாருமே எதுவுமே சொல்லாமே வந்துட்டியே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமா, நீ எது ஆயிடுச்சுன்னா உனக்கு நான் என்ன பண்ணது, உன்னோட நல்லது தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்படப்படன்னு எல்லாத்தையும் பேசிடுறாங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோயினுக்கா செம்மையாக சிரிப்பு வருது. சரி ஓகே நான் வந்துட்டு இனிமேல் நீ சொல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், ஒன்றும் கேட்டு தான் நான் போவேன், அது மட்டும் இல்லாமல் உன் கூடியே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோவுக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. இன்னும் நம்மளுக்காக ஒருத்தன் கேர் பண்ண இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிடுதாங்க. ஹீரோ ஹீரோயின் நீயும் வந்து அந்த ஃபார்ம் ஓனர்னு தேடி வந்த, நானும் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டேன், பட் ஆனால் அவன் இங்கே இல்லை, ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், நம்ம இங்கே நிற்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான், நாம நம்ம வேலையை பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. வா ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் எங்கேயும் தனியாக வராத, முக்கியமாக இவனோட இதுக்கு நீ தனியாக வரவே வராதன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினா ஹீரோவை கஸ்டடி பிடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்ருக்காங்க அந்த ஃபார்ம் ஓனர் சிசிடிவி வழியாக. இதை பார்த்துட்ருக்க நம்மளுக்கே ஐயோ இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன தான் பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும். காங்க அவங்களோட லவரும் வந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட லவராக நான் மறுபடியுமே அந்த டாக்குமெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன், நீ வந்துட்டு யோசிச்சு பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்ருக்க அவங்களா நான் வந்துட்டு இப்போது இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ் லவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்ருக்க அவங்களுக்கா ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் காங் தான் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி எங்கே இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வந்து நான் சீக்கிரமாக என்னெல்லாம் வர முடியாது, எனக்கு நைட்டு ஷிஃப்ட் இருக்குது, ஸோ அதனால் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சது தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவா ஐயோ அப்போ நானும் வெயிட் பண்ணணும் இல்லை, எனக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினா இல்லை இல்லை நீ வந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போ, நான் வந்து லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் வந்துட்டு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிற உடனே ஹீரோயினும் சரி ஓகே அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஹீரோ இந்த சைடை பார்த்தா எலவேட்டரில் வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் ஃபுல்லாக கரண்ட் எல்லாம் கட் ஆகி இவங்களுக்கு வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி அந்த ரெட் ஹேண்ட் வந்துட்டு அவங்களோட கண்ணத்தை வந்துட்டு டச் பண்ணுது. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கா செம்மையாக வந்து பயம் ஆகி அங்கேயே வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. சரி ஓகே ஹீரோ வந்து இன்னமும் வரலையே, ஒரு வேளை அவன் கிளம்பியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ போய் எலவேட்டர் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஹீரோ வந்து மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கா செம்ம ஷாக் ஆகி அங்கேருந்து ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே ஹீரோவா இனி இங்கே இருக்காத, நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே உன் பேரண்ட்ஸுக்கெல்லாம் நீ கால் பண்ணி வர சொல்ல மாட்டேன், நீ வந்துட்டு போய்
தானே சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவா, ஆமாம் நான் போய் தான் சொல்கிறேன், பட் ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா, நீ வந்து என்னோட இந்த சஃபரையை பார்த்து நீ கஷ்டப்படக்கூடாது, உன்னை வந்து இங்கே நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் அனுப்புகிறேன், அதுக்காக தான் இந்த பொய் ரீசன்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், ஸோ நீ இங்கேருந்து கிளம்பு, நான் வந்து என்னோட வழி என்னோடையே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினா, சரி ஓகே நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் பட் நீ என்ன ஆச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹீரோயின் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஹீரோ வந்து எப்படியாவது அவனை அங்கேருந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் பண்ணணும், அவனை வந்துட்டு அந்த பெயின் வந்துட்டு எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஸ்பெல் புக்கில் ஏதாவது வந்து இருக்கா, அந்த ஸ்பெல் புக்கில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஹீரோக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஸ்பெல் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஸ்பெல் புக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஸ்பெல் புக்கை இவங்க பார்க்க பார்க்க அவங்களே எழுதுகிற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு கற்பனைலாம் தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த கை பிடிச்சி எழுதிட்டு இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கா செம்ம ஷாக் ஆகுது. இந்த ஸ்பெல் புக் வந்துட்டு நம்ம இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், இதோ நாமளே எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு தோணுதே, என்னதான் ஆச்சு, நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க, ஹீரோயின் பாஸ்ட் ஹீரோயின் தான் இந்த புக்கை எழுதியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஷாமன் லேடி ஹீரோயின் தான் வந்து ஓனர்னு சொல்லி இந்த புக்கை அவங்க கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹீரோவை ஹாஸ்பிட்டல் காட்டும் போது அங்கே இருக்கிற டாக்டர்லாம், நான் வந்துட்டு உங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாடி செக் பண்ணி பார்த்துட்டேன், பட் ஆனால் என்ன ஒரு ரீசனும் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இல்யூஷன் வருதுனோ என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் வேணால் ரிசர்ச் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு அந்த டாக்டர் ஹீரோக்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அவங்களோட லவ்வரோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே பார்த்தா அங்கே வந்து நான் வந்து புது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வந்துட்டேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர்கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அவங்க அதை பார்த்த உடனே ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போவே வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அவங்களா, உன்னை வந்துட்டு நீ ஏற்றுக்கிட்ட தானே, அவனோடய இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓ அவ்வளோ ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை நீ சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்கும் போது, இல்லை அவன் வந்தான், நான் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிம்ச்சி செய்ய சொன்னான், பட் ஆனால் நான் செய்யலையே, அவனை வந்துட்டு அந்த கிம்ச்சியாலேயே சொப்புன்னு அடித்து அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னோடனே காங்குக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அவனை துரத்தி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த டாக்குமெண்ட்டை பாரு, நாம் வந்துட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களும் வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. வந்த உடனே அங்கே ஹீரோயின் இருக்காங்க. இதை பார்த்தோடனே ஹீரோக்கா செம ஷாக் ஆயிடுது. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட கேட்கும் போது, நான் வந்து எதுக்கு வந்தேன்னு தெரியலானே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க, நான் வந்து எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா நான் வந்து நிறைய ஸ்பெல்லை ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் எதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது, லவ் ஸ்பெல் தயாரி பண்ண அதையும் வந்துட்டு ஒர்க் ஆகிடுச்சு, ஆனால் உன்னோட ஸ்பெல் வந்து நான் தயாரித்தேன் பட் ஆனால் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் இப்போ புதுசாக ஒன்று ஸ்பெல் வந்துட்டு தயாரிச்சிருக்கேன், ஸோ அதனால் அந்த புது ஸ்பெல் என்னென்னு உங்கள்கிட்ட சொல்கிறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுகிட்டு இருக்க ஹீரோவா, என்ன புது புதுசாக வளரிட்டுருக்கேன், என்ன இன்னும் ஒரு ஸ்பெல் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த ஸ்பெல்லாக நான் வந்துட்டு இந்த பழைய கதையெல்லாம் கேட்டிருக்கல்ல, ஃப்ராக் வந்துட்டு பிரின்சஸை வந்துட்டு முத்தம் கொடுத்தா அது வந்துட்டு மறுபடியும் வந்து நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கல்ல, அதே மாதிரி நான் இப்போ உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க போகிறேன், அப்போ நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கா ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ வராங்க. அப்போது அங்கே இருக்கிற எப்போ ஒரு கரடி வரும்ல, அந்த கரடியே வந்து இப்பயும் அவங்களோட பாவம் நல்ல டைம் ஸ்பாயில் பண்ணிடுது. யார் அந்த கரடினா, ஹீரோவோட கொலிக் தான். அங்கே வந்த உடனே ஹீரோவை பார்த்துட்டுறாங்க. ஹீரோயின்னு எதுவும் சொல்ல முடியாத வந்ததுலேருந்து ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கொலிக் தான், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்போது நான் எத்தனை டைம் சொன்னேன் உன்னை வந்துட்டு நாக் பண்ணிட்டு உள்ளே வரணும்னு, நாக் பண்ணாமல் எப்படி உள்ளே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது, மேயர் உங்களை கூப்பிட்டுருக்காங்க டின்னருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ மேயர் சொன்ன விஷயத்துக்காக அங்கே இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோக்கே ஷாக் தர விஷயமா அவங்க அப்பாவும் அந்த இடத்துல இருக்காங்க. அங்கே இவங்க மூணு பேரும் அவங்களோட வெட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த க்ரஷ் பொண்ணோட வெட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக தான் இருக்காங்க. அப்போது அப்பாவும் மேயரும் ரெண்டு பேரும் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுதான் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் வந்து நல்லது, ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ என் பொண்ணு வந்துட்டு ஒன்றே தான் நினச்சிட்டு இருக்காப்பா, ஸோ அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா, ஓ உங்கள் பொண்ணு என்னை ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணுறாளா, என் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாளா, சரி ஓகே நான் இப்போ அவளை போய் பார்க்க போகிறேன், அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க மேயரோ, ஆ போப்பா போப்பா என் பொண்ணோட நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்போ தான் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சு விட்றாங்க. சரி ஹீரோ ஹோட்டலில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த க்ரஷ் பொண்ணையும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரஷ் பொண்ணு வந்த உடனே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி, உனக்கு வந்துட்டு என்ன
என்ன ஃபுட் வேணும் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் வந்து ஆர்டர் பண்ணி வச்சிடறாங்க. அங்கே அதை வந்த உடனே ஹீரோ என்னடா பண்ணுறாரு இவர் வந்து இவரை வந்துட்டு ஏதாவது பண்ணுவார் பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காருன்னு நம்மளே வந்துட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகும் போது தான் ஹீரோ வந்துட்டு நான் ஹீரோடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற விதமாக ஆல்ரெடி அந்த க்ரஷ் பொண்ணு ஒரு பையனை வந்து டேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த பெரிய கம்பெனியோட ஓனர், ஸோ அந்த பையனே இங்கே வர வச்சுருக்காங்க. இவங்க வந்து அந்த பையனை பார்த்த உடனே புதுசாக பார்க்குற மாதிரி ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. பட் ஆனால் ஹீரோ கண்டுபிடிச்சிடறாங்க, ஏன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது, ஆல்ரெடி நீங்கள் இதே இடத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது, நான் வந்துட்டு இவனை மீட் பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதவன் நடிக்காதடி இன்னும் உன்னோட நடிப்பு உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சிருச்சு, ஆல்ரெடி நீ என்கிட்ட வந்து உன் ஃபோனை ஒரு டைம் கொடுத்துருக்கல்ல, என்னோட நானும் ஹீரோயினும் இருக்கிற ஃபோட்டோவை என்கிட்ட காட்டினல்ல, அப்போ நான் வந்து உன் ஃபோட்டோவை பார்க்கும்போது நீ ஒரு செல்ஃபி எடுத்திருக்கல்ல அந்த செல்ஃபியில் இவனோட ஃபேஸ் வந்துட்டு நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒன்று முன்னையே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க. அப்போது இப்போனா இல்லை இல்லை ஹீரோ இவன் வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பர்சன் இல்லை இல்லை நான் வந்துட்டு எதுக்கு நீ மறைச்சிட்ருக்க நான் யாருன்னு நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்ருக்க அந்த பொண்ணாக ஒன்றுமே வந்துட்டு சொல்லாமல் அமைதியாக இருக்கும் போது அந்த பெரிய கம்பெனி ஓனர் நானும் அவளும் டேட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் உனக்கு என்னடா பிரச்சனை நீ கிளம்பிட அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இதை கேட்ட உடனே இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் டைமை, நான் வந்து இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பின உடனே அங்கே இருக்கிற அந்த கம்பெனி ஓனராக இவனை வந்துட்டு பழி வாங்கணுமா என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் அந்த க்ரஷ் பொண்ணாக எதுவுமே பண்ண தேவையில்லை, காலம் வரும்போது நானே உனக்கு சொல்கிறேன் அப்போ நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினாக ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல நடந்து வந்துட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகிற வழியில். அந்த வழியில் ஸ்ட்ரீட் லைட்டை பார்த்தோன்னே ஹீரோவோட ஞாபகம் தான் வருது, போன டைம் ஹீரோ ஒரு டைம் ஹீரோயினோட வீட்டுக்கு வர வழியில் இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து அமிஞ்சு அமிஞ்சு எரிஞ்சிட்ருக்கும், இதை பார்த்து பயந்துட்டுருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ தான் இந்த ஸ்ட்ரீட் லைட்டாக வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த டைமில் ஹீரோ பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ ஹீரோயின் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதில் நினச்சிட்டே அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே வேற யாரோ ஒரு ஓல்டு மேன் வந்து ஹீரோவோட வீட்டை வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினா ஐயோ யாருன்னு தெரியலையே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பெப்பர் ஸ்ப்ரே எடுக்க போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து க்ரஷ் பையனோட அப்பாவாக தான் இருப்பாங்க, ஸோ அதனால் அவங்க கூட ஜாலியாகவே ஹீரோயின் பேசிட்டு அவங்களோட வந்து சேர்ந்து குடிச்சிட்ருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க க்ரஷ் பையன் அங்கே வரும்போது அதை பார்த்த உடனே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, எதுக்காக நீ வந்து இங்கே வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள கோபமாக பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின்ட்ட ஹீரோயின் நீ வந்து மேலே போவோம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அங்கிள் வந்திருக்கார் இல்லை நான் அவருக்காக ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் உள்ளே போன்னு சொன்னேன் நீ உன் வேலையை பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து வேக வேகமாக மேலே போவாங்க. அப்போது அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் ரொம்பவே வந்து சண்டை போட்டுக்குவாங்க, இவ்வளோ நாள் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு கூட பார்க்காம இருக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ என்னை வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க இங்கே இனிமேல் என்னை பார்க்கவே வராதிங்கன்னு சொல்லிட்டு கோபமாக வந்து அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க க்ரஷ் பையன். க்ரஷ் பொண்ணும் மேரியும் தான் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது இந்த இடத்துலேருந்து என்னை வந்து எடுத்துருங்க, நான் வந்து இங்கே வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து வெளியே போயிடுறேன் எனக்கு இங்கே வரும்போதே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது எனக்கு வந்து ஹீரோ கிடைக்கல பட் ஆனால் எல்லாருமே ரூமர் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நான் இங்கே இருக்க விரும்பலை அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்ருக்க அவங்க அப்பாவும் நான் எவ்வளோ சொன்னேன் பட் ஆனாலும் அவன் எந்த மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருக்கானா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு க்ரஷ் பையனை காட்டினா க்ரஷ் பையன் அவங்க அப்பா சொன்னது தான் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க, எனக்கு வந்துட்டு ஒரு 30 மில்லியன் பணம் வேணும் அந்த பணத்தை மட்டும் நீ கொடுத்துரு நான் வந்து இங்கே வரவே மாட்டேன் உன்னை வந்து பார்க்கவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த க்ரஷ் பையன். அப்போது மேயர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் மேயரோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. மேயரா நான் வந்துட்டு ஒரு புது பிளான் வச்சுருக்கேன்ப்பா இங்கே வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அவங்களா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, இல்லை இல்லை நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்துட்டு ஏன் புது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதனால் நிறையா வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது ஃபிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையவே வந்து நம்மளுக்கு காசு வந்து வரும் உனக்குமே வந்து கமிஷன் வரும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க க்ரஷ் பையனுக்கா ஆல்ரெடி அவங்க அப்பாவும் வந்துட்டு காசு கேட்டுட்ருக்காங்க, இந்த காசை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த சைடு யோசிச்சுட்ருக்காங்க. ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஹீரோயின் அந்த கார்டன் ஓனர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களோட கோஒர்க்கர் எல்லாருமே அவங்கள பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரூமர். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினா நான் வந்துட்டு ஹீரோவை தான் லவ் பண்ணுறேன்
நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோஒர்க்கர்கிட்டே சொல்லிடுறாங்க. அவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே எந்தமே வந்து பயப்படாமல் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோயினே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணும் போது ஹீரோயினா, நான் வந்துட்டு இன்றைக்கி நான் டீம் லஞ்சுக்கு போக போகிறேன், ஸோ அதனால் நான் அவங்க கூட வர முடியாது, ஸோ நீ வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா, இல்லை இல்லை நான் வந்துட்டு ரொம்ப சேடாக இருக்கேன், நீ எப்போ வரேன்னு சொல்லி நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ வீட்டுக்கு போ, நான் வந்து வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவும், சரி நீ சேஃபாக போ, பத்திரமா போ, வேறு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணு அப்படின்னு ஹீரோயினை வந்து அலாட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டீமாக லஞ்ச் சாப்பிட்ருக்கும் போது ஹீரோயினுக்கு செம்மையாக போதே ஏறி, நான் வந்துட்டு என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க கொலிக்கா, என்னடா பேசுகிறா இவ, என்ன தான் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது தான் ஹீரோயின் வந்து ஒன்று உண்மையாக சொல்கிறாங்க. என்ன அந்த ரெண்டு பேரையும் லவ் பண்ணிகிட்ருக்கேனா, நான் என்ன அவங்க ரெண்டு பேரையும் டேட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் ஆல்ரெடி இந்த க்ரஷ் பையன் வந்து என்னோடய வீட்டுக்கு நெய்பராக இருக்கான், நான் வந்து 6 வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கேன், பட் ஆனால் அவன் இப்போ தான் வந்தான், பட் ஆனால் அவங்க நீங்கள் எல்லாருமே என்னை தப்பாக தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது, அப்போ ஹீரோ ஹீரோவும் நீயும் டேட் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. ஆமாம், அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், அவன் வந்துட்டு என்னோட ஒரு ஸ்பெல்லால் தான் அவன் வந்து கன்ஃபார்மாக இந்த மாதிரி என்னை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே கேட்ட உடனே சிரிச்சிடுறாங்க, ஓ ஸ்பெல்னால தான் வந்துட்டு அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு, அப்போ எனக்கு ஒரு ஸ்பெல் போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கலாச்சிட்டு அங்கே பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோவா, எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ தெரியலையே, ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு வரி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நீ இன்னமும் இந்த பாஸ்வேர்ட் மாற்றல தானே, நீ எனக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமாக ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்ருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவா, ஆமாம் நான் உனக்காக தான் வெயிட் பண்ண, உனக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்போ வருவன் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினா, நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து எல்லா விஷயத்தையும் கொலிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தெரியுமா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் டேட் பண்ணுறோன்னு சொன்னேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்னமும் வந்து லவ் அதிகமாகுது. அப்போது ஹீரோயின், நான் வந்து உன்னை இப்போ கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக வராங்க, பட் ஆனால் போதையில் அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை வந்து அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து எப்படி தூங்கிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே அப்படியே இவங்களும் தூங்கிடுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் எழுந்திரிச்சு ஹீரோவை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவை பார்க்க பார்க்க அப்படியே எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரசிச்சிட்ருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோவோட கண்ணத்தை அப்படியே லைட்டாக டச் பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு நிறைய விஷுவல்ஸ் வந்துட்டு ஞாபகம் வருது. ப்ரீவியஸ் வந்து ஒரு ரெட் ஹேண்ட், இவங்களோட கை ஃபுல்லா ரத்தம் இருக்கு, அந்த ரெட் ஹேண்டோடயே ஹீரோவோட கண்ணத்தை வந்து தொடுறாங்க. அப்போ தொடும் போது ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஹீரோ வந்து இதை தொட தொட வந்து ஹீரோ வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினா எதுவுமே வந்து சொல்லாம அமைதியா அவங்களோட கையை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோ பண்றதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னதான் ஆச்சு இவனுக்கு, என்னதான் ப்ராப்ளம், மறுபடியுமே இவனுக்கு பெயின் வந்துடுச்சா, இல்ல அப்படின்னா நாம தான் இவனை ஏதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்மளுக்குமே டே என்னடா அந்த பாஸ்ட்ல நடந்துச்சு, சொல்லி தான் தொலைங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை வெடிக்கிற மாதிரி இந்த டீம் வந்து நம்மளை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. எந்திரிச்சோடனே ஹீரோ ஹீரோயினு தான் தேடுறாங்க, பட் ஆனால் ஹீரோயின் அங்கே இல்லை. அப்போவே ஹீரோவோட அம்மா கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் அப்பா நிறைய டைம் கால் பண்ணிட்டாங்கடா, என்ன விஷயம்னு உனக்கு தெரியும் தானே, அப்பா பர்த்டே ஸோ அதனால மறக்காமல் வந்துரு, அது மட்டும் இல்லாமல் நீ பழகிட்டு இருக்கல அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வா, நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதை கேட்டுருக்கு ஹீரோவா, சரி ஓகே நான் ஒன்றா வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட கால் கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயினோட வீட்டுக்கெல்லாம் போய் தேடிப்பட்டாங்க, பட் ஆனால் ஹீரோயின் இல்லவே இல்லை. ஸோ அதனால ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டும் போது, நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், நீ வந்து என்னை பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் ஹீரோயின் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி மர்மமாக இருக்காங்க, ரொம்பவே வந்து சேடாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ, என்னாச்சு, எதுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே போன அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து அந்த ஷாமன் லேடியை பார்க்க தான் போனேன், நம்ம ரெண்டு பேரும் ஸ்டோவ் பார்க்க போகலாமா, நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போன
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்னோக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஹீரோயினும் நானும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஹீரோவும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினா நீ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்கிறாங்க. ஹீரோ சொன்ன உடனே ஹீரோ நான் வந்து எங்கள் அப்பாவோட பர்த்டேக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு அடுத்த வாரம் ரெடியாரு. எங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்சம் என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப ரெகுடாக தான் இருப்பாங்க, பட் ஆனால் எங்கள் அம்மா ஒன்ன மாதிரி தான் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினா நான் வந்து உன் கூட வர்றது வந்து டவுட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இதுதான் வந்து நீ ஷாமன் லேடிகிட்ட போய் பேசினியா, ஷாமன் லேடி என்ன சொன்னாங்க உனக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் என்ன இருந்தாலும் உன் கூட நான் ஃபைனல் டே வரையிலும் வரேன், என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு ஹீரோயினை ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினா ஓகே நான் உன் கூடயே இருக்கிறேன், பட் ஆனால் இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை எடுத்துகிட்டு போய் ஹீரோவோட கன்னத்தில் வைக்க வராங்க. பட் ஆனால் ஹீரோவா ரொம்ப வந்து பயப்படுறாங்க, இதுதான் ரீசன், உனக்கு தெரியாதா பழைய இதில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா தான் இருக்காங்க. அப்போது ஹீரோயினை ஹீரோ தான் கத்தியால் கொலை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளுக்கே ஷாக் ஆகுது, டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் வந்து கத்தி குத்து வாங்கின உடனே நான் வந்து யார் என்னை கொலை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு சாபம் வந்துடும், நீ அதுக்காக ஆளாகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோ ரொம்ப அழுங்குதுக்கிட்டே ஹீரோயினை வந்து குத்துறாங்க. ரத்த கையோடையே ஹீரோவோட கன்னத்தை வந்து ஹீரோயின் டச் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் ஹீரோக்கு ஆல்ரெடி எப்போ பார்த்தாலும் அந்த ரெட் ஹேண்ட் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு அந்த ஃபார்ம் ஓனரும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. கால் பண்ணி நான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன் என்ன பண்ணணும்னு இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோயினடானா ஹீரோயினே சாகடிக்கிறாங்க பாஸ்டில், இப்போ என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க. வர வர எபிசோடில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்மளுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வரணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய விரையில் வந்துட்டுருக்கு, அது வரலையும் ஸ்டே டியூன், கணக்கிலே இருங்க. பை பை.